தமிழ் ஸ்பைசி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக அரசியலில் சசிகலா அவர்கள் சிறையிலிருந்து வெளிவந்த பிறகு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக தற்போது பல சான்றுகள் வந்து வெளிவந்து கொண்டே இருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். பெங்களூரு பரப்பன அகரகார சிறையில் தற்போது சசிகலா அவர்கள் அடைக்கப்பட்டிருக்காங்க. சொத்து குவிப்பு வழக்கில் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற சசிகலா அவர்கள் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேலாக சிறை தண்டனை பெற்று கொண்டிருக்காங்க. இவங்க 2021 சிறையிலிருந்து வெளியூறுவாங்க அப்படின்னு தகவல் வெளிவந்த சமயத்தில் அவருடைய வழக்கறிஞரான ராஜா செந்தூர் பாண்டியன் அவர்கள் இந்த மாத இறுதியிலே அவங்க கண்டிப்பாக சிறையிலிருந்து வெளியூறாங்க அப்படின்ற தகவல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா அவருடைய ஆதரவாளர்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இந்த சமயத்தில் சசிகலா அவர்கள் சிறையில் இருந்து வெளிவந்தாங்க அப்படின்னா தமிழகத்தில் 3வதா ஒரு அணி உருவாவதற்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு. அதற்கு ஏற்ற போலதான் தற்போது தகவல் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, ஏற்கனவே அதிமுகவின் கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்குளத்து புலிகள் படையின் தலைவரான கருணாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா, நான் தற்போது அதிமுகவில் இருந்தாலும் சசிகலா அவர்கள் சிறையிலிருந்து வெளிவந்த பிறகு நான் அவங்களுடைய ஆதரவாளராக மாறிடுவேன், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஒரு புறம் இருக்க, தற்போது சசிகலா அவர்களுக்கு ஆதரவாக ஒரு முக்கியமான புள்ளி ஒருவர் தென் மாவட்டங்களில் போஸ்டர் அடித்து அவங்களுடைய அரசியல் வருகைக்கு தற்போது பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. அதாவது சசிகலா அவர்களுக்கு ஆதரவாக ஓய்வு பெற்ற காவல்துறையினர் போஸ்டர் அடித்து ஒட்டியிருக்காங்க. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே செக்கானூர் அணியை சேர்ந்தவர் ஒச்சா தேவர், இவங்க சசிகலா அவர்களுக்கு ஆதரவாக நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க. அந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா, பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு 17 கிலோ தங்கம் தந்த சோழ நாட்டு இளவரசி சின்னம்மா சசிகலா அவர்களே 2021 தஞ்சை அரண்மனை மன்னர் பேரரசியாக பொறுப்பேற்று தமிழினம் காக்க தமிழ்நாட்டு மக்களை காக்க ஆணையிடு ஒற்றைப்படை போர்ப்படை தற்கொலைப்படை என நாங்கள் அனைத்துமே வந்து தயார் நிலையில் உள்ளது அப்படின்னு அந்த போஸ்டரில் குறிப்பிட்டிருக்காங்க. இப்படி முக்குளத்து சமுதாயங்கள் சார்ந்த அனைத்து அமைப்புகளுமே பார்த்தீங்கன்னா சசிகலாவுக்கு ஆதரவாக தற்போது களத்தில் இறங்கியிருக்காங்க. விரைவிலே சிறையிலிருந்து வெளிவர காத்து கொண்டிருக்கும் சசிகலா அவர்கள் அவங்க வெளியில் வந்த பிறகு அதிமுகவோடு இணையாமல் இது போன்ற முக்கியமான அமைப்புகளோடு இணைந்து அவங்க 3வது ஒரு அணியை உருவாக்குவாங்க அப்படிங்கிறதான் பெரிய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. இதுதான் தற்போது சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் அவருடைய ஆதரவாளர்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தியிருக்க அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.